நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூர்லேருந்து. இன்றைக்கு வந்து ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கு சிங்கப்பூரில். அதாவது இன்றைக்கி என்ன தேதி, 27 ஏப்ரல் 2022 புதன்கிழமை. அப்படி என்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னா, ஒரு நபர் வந்து தூக்கிலிடப்பட்டுள்ளார். அவர் பேர் வந்து நாகேந்திரன் தர்மலிங்கம். அவர் வந்து மலேசியாக்காரர். அவர் வந்து 2010 சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. அப்போது வந்து போதைப்பொருள் கடத்திட்டு வந்திருக்காரு. அதாவது சிங்கப்பூரில் வந்து போதைப்பொருளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மரண தண்டனை, டெத் சென்டென்ஸ் ஃபார் ட்ரக் டிராஃபிக்கிங். அது எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அநேகமாக எல்லாருக்குமே தெரியும், உலக அளவில் எல்லாருக்குமே தெரியும் சிங்கப்பூரில் வந்து ட்ரக் டிராஃபிக்கிங்க்கு மரண தண்டனைன்னு. இவர் வந்து அந்த 2010 அப்போது வந்து இவரோட வயசு 20-21 தான் இருக்கும். அப்போது யாரோ மலேசியாவில் சொல்லியிருக்காங்க, இந்த பார்ப்பா தம்பி இந்த ஒரு பொருளை தரோம், அது வந்து நீங்கள் சிங்கப்பூரில் கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோம், ஏதோ $2,000 or $3,000 வச்சுங்களேன், அவ்வளோ பணம் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அதை ஒத்துட்ருக்காரு, பணம் வர்றது நமக்கு அப்படின்ட்டு. அவங்க அதாவது இவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும் அப்போவே, இப்போ மலேசியாலேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு அது ரோட்லேயே போயிடலாம், என்ன பக்கத்து கண்ட்ரி தான் அது, ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த ரோட்லேயே காரில் கூட போயிடலாம், ஒன்றும் காஸ்ட் ஆகாது, பெட்ரோல் செலவு தான் ஆகும். ஸோ இப்போ $2,000 கொடுக்குறாரு, அவரே போய் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற சந்தேகம் வரணும் அவருக்கு, ஆனால் அது வரலை. ரெண்டாவது வந்து இவருக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இதை வந்து உங்கள் தொடையில் வந்து வச்சு கட்டிடுவோம், ரெண்டு தொடலையும் அந்த பேக்கெட்டை வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடுவோம், அது மேலே நீங்கள் பேண்ட் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட இவருக்கு சந்தேகம் வரல, இப்போ ஏதாவது ஒன்று கொண்டு போய் கொடுங்க, நாங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா இதை கொண்டு போய் கொடுங்க இன்னாருக்கிட்டன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், சரி வாங்கி பொட்டியில் வச்சுப்போம், இல்லை லக்கேஜில் செக்இன் பேக்கேஜில் வச்சுப்போம், அதாவது பண்ணிப்போம். ஆனால் இவருக்கு தொடையில் வச்சு அதை கட்டி அது மேலே பேண்ட்டை போட்டுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கூட அவருக்கு சந்தேகம் வரல, எதுக்காக இவ்வளோ மறைமுகமாக பண்ணுறீங்க, இதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு வரலையா, இல்லை அவர் வந்துட்டு அதை வந்து சரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துட்டாரான்னு தெரியல. அந்த மாதிரி வந்திருக்காரு. வந்த உடனே அவருடைய துரதிருஷ்டம், கஸ்டம்ஸில் மாட்டின்ட்டார், அவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ பிடிச்சாச்சுன்னா 15 கிராம்ஸுக்கு மேலே இருந்ததுனாக்க சிங்கப்பூரில், இது வந்து பியூர் ஹெராயின் அவர் கொண்டது, 15 கிராம்ஸுக்கு மேலே இருந்ததுனாக்க டெத் பெனல்ட்டி, மரண தண்டனை. அது வேறு பேச்சே கிடையாது அதுக்கு சிங்கப்பூரில், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் இவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 43 கிராம்ஸ் ஏதோ கொண்டிருக்காரு, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மரண தண்டனை அவர் கிடச்சிருது. ஸோ இது கிடச்ச உடனே என்ன ஆகுனா, உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சில பேர் வந்து கருணை காட்டணும் அப்படிம்பாங்க, மரண தண்டனை வந்து நீங்கள் வாழ்நாள் சிறையாக மாற்றிருங்க அப்படிம்பாங்க. சில பேர் வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு சிங்கப்பூர் மேலே களங்கத்தை உண்டாக்குறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது இதுக்கு. வந்து அவங்க சொல்கிற ஆதரவான குரல்களும் இருக்குது, எதிர்ப்பு குரல்களும் இருக்குது. ஆக்சுவலாக நிறையா அந்த உலக அளவில் அந்த மனித உரிமை கழகம், அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இருக்குது, அப்புறம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது, அப்புறம் சமூக ஆர்வலர்கள், சமூக போராளிகள், அப்புறம் வழக்கறிஞர்கள், அப்புறம் வந்து சர்வதேச சமூக ஊடகவியலாளர்கள், ஆக்டர்ஸ், இவங்கெல்லாம் வேறு இவங்கெல்லாம் வந்து ஒரு நியாயமான முறையில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் தூக்கு தண்டனையிலேருந்து இது பண்ணிவிடுங்க, நீங்கள் வந்து அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு சிங்கப்பூருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேம்பெயின் ஆரம்பித்து இது வந்து ரொம்ப காட்டுமிராண்டித்தனமானது அப்படி இப்படின்னு சொல்லி கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாமே வந்து ஊடக இதில் தான், ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க, நேரடியாக சொல்ல முடியாது. அதே நேரம் சில பேர் வந்து வெளிநாட்டவரே சில பேர் ஃபேவரபுளாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி போதைப்பொருள் ஒரு 15 கிராம் 20 கிராம் கொண்டு தரேன்னா அது ஒரு 30 ஃபேமிலியை வந்து கெடுத்துரும், அப்படியே நாசமாக்கிடும், அதனால் இதுக்கு வந்து கடுமையான தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரர் அல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கூட அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கண்டிப்பான ஒரு தண்டனை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப்பொருளுக்கு மாட்டிக்கிறவங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் டெத் சென்டென்ஸ் தாங்க. அவங்க வந்து பரிதாபமே காட்ட மாட்டாங்க, பச்சாதாபமே காட்ட மாட்டாங்க, ஈவு இறக்கம் எதுவும் காட்ட மாட்டாங்க. அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ யார் அப்பீல் பண்ணால் கூட இவங்க வந்து அதை நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்டபனாக இருக்காங்க, இந்த போதைப் பொருள் வந்ததுன்னா நிறைய ஃபேமிலிஸை கெடுத்துடும் அப்படின்ட்டு. சில பேர் சொல்கிறாங்க,
நீங்கள் த மரண தண்டனை வச்சுருக்கீங்களே, அப்போ கூட நிறையா பேர் கொண்டுறாங்களே மரண தண்டனை கண்டினியூ ஆகுதுங்கிறாங்க. சரி, அப்படி பார்த்தாங்கன்னா சிங்கப்பூருடைய அதுக்கு ஆர்கியூமெண்ட் என்னென்னா, இப்போ நிறைய சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டங்கள் இருந்தபோதும் அதே குற்றங்கள் நிறையா நிகழுது, அதுக்காக அந்த சட்டங்களே எடுத்துட முடியுமா? அது மாதிரி இந்த போதைக்கு வந்து மரண தண்டனைங்கிற அந்த பனிஷ்மெண்ட்டை நீக்கிட்டாங்கன்னா, இப்போது 5 பேர் பண்ணுறது வந்து 500 பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து அவங்க இன்னும் ஸ்டப்பானாக தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இவருக்கு ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து அந்த மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, அப்புறம் நிறைவேற்றுற டயத்தில் அவருக்கு கோவிட் வந்துருச்சு நடுவில், அதனால் வந்து அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது நிறைவேற்றிருக்காங்க, கோவிட்லாம் போயிட்டு சரியான உடனே. இங்கே யூஸ்வலாக எப்படி ப்ரொசீஜர்னால், இவருக்கு வந்து தர்மலிங்கம் இருக்கார் இல்லையா, அதாவது நாகேந்திரன், அவர் தான், அவருடைய பேர் நாகேந்திரன், தர்மலிங்கம் அவர் ஃபாதர் பேர், திருமணம் ஆகாதவர் தான் அவர். அதாவது இன்றைக்கி 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022 தூக்கு தண்டனை நிறைவேற்றுறாங்க. யூஸ்வலாக அது வந்து வெடிக்காலையில் பண்ணிவிடுவாங்க, அதாவது விடியறதுக்கு முன்னால் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றிடுவாங்க. ஸோ அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேமிலியை வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் வந்து அவர் கூட பேசணுன்னா பேசிக்கலாம் அப்படிம்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க அம்மா வந்திருக்காங்க, சிஸ்டர் வந்திருக்காங்க, அவர் பிரதரும் வந்திருக்கார் போல இருக்கு. இவர் வந்து கேட்டிருக்காரு நாகேந்திரன் வந்து, இந்த மாதிரி நான் என்னுடைய அம்மாவோட கையை பிடிச்சிக்கிறேன் கொஞ்சம் நேரம், அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு கதவு மாதிரி இருக்கும், கிளாஸ் கதவு, அதில் ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியாக தான் கையை நீட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கலாம், அம்மாவை சிஸ்டரை எல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக ஒரு ஃபோட்டோ ஷூட் அலோவ் பண்ணுவாங்க, அதாவது அந்த ஃபேமிலிக்கார ஃபேமிலிஸ் வந்து இவரை பார்க்குறதுக்கு இந்த தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முந்தின நாள் வருவாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க புது க்ளோத்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், வாங்கிட்டு வந்து இவர் போட்டுக்கிட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த புது இதை போட்டுக்கிட்டு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ஃபேமிலிஸ்க்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த புது கிளாத்ஸும் இருக்கு இல்லையா, அதையும் வந்து அந்த ஃபேமிலிகிட்ட கொடுத்துருவாங்க, ஜெயில் அத்தாரிட்டிஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயந்தான் அது. இருந்தாலும் நமக்கு இவர் மேலே பரிதாபம் இருக்குது கண்டிப்பாக, ஏன்னா இவர் வந்து ஒரு சின்ன 20 வயசுலேயே அவர் பிடிபட்டுட்டார், கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷமாக ஜெயிலே இருக்கார். அந்த வகையில் நமக்கு இவர் மேலே பரிதாபம் தான். இப்போ வந்து வாழ்க்கையை இழந்துட்டார், 32-32 வயசில் லைஃப் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டயத்தில் அவருடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சிடுது. அந்த வகையில் பார்த்தா நமக்கு இவர் மேலே அனுதாபம் தான் இருக்குது. அதே நேரம் இவர் மாதிரி இளைஞர்கள், குறிப்பாக இவர் வந்து மலேசியர், மலேசியாவும் சிங்கப்பூரும் ஒரு ஸ்டேஜில் ஒன்றா தான் இருந்துச்சு, 65ல தான் சிங்கப்பூர் தனியாக வந்துச்சு. ஸோ அப்போ மலேசியாவில் இருக்கிறவங்க சிங்கப்பூருக்கு வந்து நிறையா சலுகைகள் உண்டு, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸு, இந்த ஒர்க் பெர்மிட், அதெல்லாம் நிறையா சலுகைகள் உண்டு. ஸோ அவங்க வந்து அதை உபயோகிச்சுக்கிட்டு சிங்கப்பூருக்கு வந்து ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்கல நிறையா. அப்படி இல்லைன்னா தொழில் புரியறதுக்கு சிங்கப்பூர் ஒரு சிறந்த நாடு. ஸோ அந்த வகையில் அவர் அதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை உபயோகிச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு $2,000-$3,000 கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு மனசு வந்து ஒரு மாதிரி பேதலிச்சு போய் ஒரு தவறான காரியத்தை செய்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார், அதுக்கான விலையையும் அவர் கொடுத்துட்டார். ஸோ இப்போ சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இப்போ இன்னும் 2 நாளில் வந்து இன்னொரு மலேசியர் வந்து தூக்கிலிடப்பட போகிறார். அவர் பேர் வந்து தட்சிணாமூர்த்தி காத்தையா அப்படின்னு. அவருக்கு அவரும் அந்த மாதிரி தான் அந்த 67 கிராம் என்னமோ கொண்டிருக்காரு, அந்த பியூர் ஹீரோயின், அதில் மாட்டிக்கிட்டார். எல்லா டியூ ப்ராசஸ் போயிட்டு இப்போ ஃபைனலாக வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அவர் எக்ஸிக்யூட் பண்ணுற நாள் வந்து 29ஆம் தேதி ஏப்ரல் 2022. இப்படி போயிட்டுருக்குங்க உலகம், நம்ம என்ன பண்ணுறது? மீண்டும் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம். Thank you.
understood thee. Please spare the life of Nagayanthran Barmalingam, a young Malaysian man who has been living with an intellectual disability on death row in Singapore for more than a decade. Only a presidential pardon can stop his execution. And I'm joining many around the world in asking you to use your powers to grant Nagan clemency.